ஒரு மணி நேரமா தலையிலா தொங்க விட்டுருக்க, நீ ஆசிட்ட திறந்து விடுறதுக்குள்ள தொங்கியே செத்துருவோம் வருமா. இயாளு ஓவரா பேசுது. முதல்ல இவன் ஆசிடில் முக்கும். ஆசிட் ஓப்பன் செய்யடா. ஆளு தப்பிச்சு ஓடுது, அவனை பிடிக்கடா. ஐயோ, எவன் சொன்னாலும் அவன் தப்பிச்சு ஓடிட்டான், நம்மளை என்ன பண்ண போறாரு தெரியலையே. எங்க அப்பாவை கடத்திட்டீங்களா? அடே, அவரை ஏன்டா கடத்தினீங்க? ஐயோ, அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே, டைனோசர் மாதிரி. ஏய், யாரா இவன்? டைனோசர் இனமே அழிஞ்சு போச்சு, இப்போ வந்து இதை ஒரு காமெடின்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னப்பா, நீ தான் இப்போ டைனோசர் கிட்ட கடி வாங்க போற. எப்பா டே, இவன் கடிக்கிற கடிக்கு உண்மையான டைனோசர்கிட்டே கடி வாங்கிட்டு போயிடலாம் போலடா. ஏய், வில்லனை படி வாங்கணுட்டா, இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டியே, இனி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் படி வாங்க முடியும். சரி, அங்கே தெரியுது பாரு. அட பாவி, என்ன தள்ளி விட்ட? நீதான தலைவா விட சொன்ன. அங்கே இருக்க செங்கல் சூழலை வச்சு எரிச்சிடலாம்னு சொன்னேன்டா. பாரியா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? ஓடி விளையாடு பாப்பா, பழத்துக்கடியில் பாடியை தள்ளி விடு பாப்பான்னு சொல்லியிருக்காருல்ல. பாக்குறதுக்கு பார் வாசல்ல நிக்கிற பவுன்சர்ஸ் மாதிரி இருக்கிறானுங்க, இவங்க எல்லாம் ஸ்னைப்பரா? வேணும்னா உன்னை ஷூட் பண்ணி காட்ட சொல்றேன். அப்ப நம்புறியா இவங்களுக்கு ஷூட் பண்ண தெரியும்னு? உங்களாலதான் சார் இப்போ திருந்தி நல்லவனை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திருந்திட்டு இப்ப என்ன தொழில் பண்ற? கஞ்சா கடத்துறது, கொலை பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா திருந்தினப்போ சரி, நான் கேட்டது ரெடியா இருக்கா? பாத்தீங்களா பாஸ், எப்படி கரெக்டா சுடுறாங்கன்னு? என்ன கரெக்டா சுட்டானுங்க? கணா, வியாபாரமே ஆகாத ஓட்டாத கடியெல்லாம் வியாபாரம் பண்ற பலையாளுதானே. அப்பா, இருக்கும் சந்தேகம், இவருக்கு நாலு பேரும் வெறும் பயில்வான் தானே? யூடியூப்ல பேசுற பயில்வான் இல்லையே. சூடாகவே தெரியாதனால பவுன்சஸ் ஸ்னைப் பண்ணு என் தலையில் கட்ட பார்க்குறேன். ஓகே, லைவ் பாக்ஸ் ரெண்டு ஒரு சீன் இருக்கு, இப்போவே செத்துடாத. ஊரில் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப நீங்கள் ஏன் சார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? ரொம்ப தூரம் வந்துட்டேன் வீட்டிலேருந்து, இனி ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு தான் கிளப்புவேன். எப்பா இந்த செலவு உன்னோட தான்? லாரிலிருந்து கீழே வந்துச்சு இந்த சிலை ஒண்ணுதா? எப்பா இந்த சிலை ஒண்ணுதான் பாரு. எப்பா இந்த சிலை ஒண்ணுதான் பாரு. சிலைய வாங்கலனாலும் பரவாயில்ல, நின்று நின்று காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, போற வழியில என்ன டிராப் பண்ணிரு. எதை இதுக்கே கால் வலிக்குதா? அங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கான், எதுக்கு நிக்கிறாருனே தெரியல. நிறைய செலவு பண்ணி மொட்டை தலை கொடுத்த காசுக்கு இவனுக்கு என்ன வேலை கொடுக்கறதுனே தெரியல. அதான் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. இந்த போன் யாருக்கு வேணா கால் பண்ணிக்கோ, யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. என்ன ஜெயிலர், அன்லிமிட்டட் பிளான் போட்டிருக்கியா? சாப், உலகத்திலேயே கைதி கிட்ட போனை கொடுத்து பேச சொல்ற மொதல் போலீஸ் நீ தான். முதல்ல உன்னை பிடிச்ச ஜெயில பண்ணும்டா. இந்த ஜெயிலர் பேரை சொன்னா டைகரே நடுக்கு. சாப், நீ டைலாக மாத்தி சொல்லுது,
இந்த டைகர் பேரை சொன்னால் ஜீலே நடுங்கோ. சார், ஃபோனில் பேட்டரி லோவாக இருக்கு, சார்ஜ் போடுங்கோ. ஹுக்கும் டைகர் காவுக்கும். ஏ துஷ்மன், இப்போ தெரியுதா ஜெயிலர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு? இப்போ நான் கேட்டதுக்கும் நீ சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அரே துஷ்மன், இதை எழுதி மனப்பாடம் பண்ணி உங்ககிட்ட சொல்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஒரு டைலாக் இருக்க உனக்கு எவ்வளோ கஷ்டம்னா, நான் பக்கம் பக்கமாக டைலாக் பேசிகிட்டு இருக்கேன். எங்க கேரளமோ? நீங்களும் கேரளமோ? நாட்டில் எவ்வளோ? கொல்லம் டிஸ்ட்ரிக்டான. நீங்களோட ஞான் வேண்டாம். எங்கள் ஊர் கள்ளிப்பட்டிய இயா பட்டித விளிக்கணும், சவுட்டி களையடா. சார், இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நம்ம நிஜமான கிரீடத்தையே திருடிருக்கலாம். இது நிஜ கிரீடம் தான் சார் சொல்றீங்க? அந்த கிரீடத்தை கடத்தணும்னு நான் அப்போவே பிளான் பண்ணிட்டேன். கடத்த பிளான் பண்ணீங்களா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், என் இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அடிக்கடி மாத்திட்டே இருப்பேன்னு. அதுக்காக போலீஸ திருடலாமா? ஏண்டா, அத்தனை கொலை பண்ண பேர்லாம் உனக்கு தப்பாக தெரியல. இந்த சின்ன கிரீடத்தை திருடினதுக்கு ஷாக் ஆகுறேன். திருடுறது விட கொல்றது தான் பாவம். போ போ. கண்ணா நல்லா இருக்கே, ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கலாம்? சார், லாஸ்ட்டு ரெண்டு படமும் ஃப்ளாப்பு, கம்பெனியே நஷ்டத்தில் தான் ஓடுது. இவனை வேணால் ஹீரோவாக போடுவோம். நீங்கள் டைரக்டராக இருங்க, நான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். ஹேய், என் பணத்தை போட்டு நான் ஏண்டா இன்னொருத்தனை ஹீரோவாக போடணும்? நீ நடிச்சா எவனும் பார்க்க மாட்டான்டா. சார், உங்க பையன் போயிட்டாரு சார். அதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? ஒரு அடியா போயிட்டாரு சார். ஏங்க, நம்ம பையன் பாடி கூட கிடைக்கல, செத்துட்டான்னு சொன்னா உடனே நம்பி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றீங்க. நீங்கெல்லாம் ஒரு ஜெயிலரா? இத ஒரு ட்ரெய்லர் கூட நம்ப மாட்டாங்க. இல்ல, என் பையனை கொண்டுட்டாங்க, நான் இப்ப அதுக்கு பழி வாங்க போறேன். இனிமே நான் போறது சிங்க பாதை. சரி 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 சரி, அந்த பாதையிலே போங்க, ஆனா இப்ப போய் முத தூங்குங்க. நான் கேட்ட வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியா? ரெடி சார். நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் வெப்பன்ஸ் தரவா? நான் ரெடி தான் வரவா? இல்லை, நீ வரலாம் வேணாம், துப்பாக்கியை மட்டும் கொடுத்தா போதும். ஆமா, என்ன இந்த துப்பாக்கியெல்லாம் ஒரு துருப்பிடிச்ச மாதிரி இருக்கு, கரெக்டாக வேறு செய்யுமா? ஆ, எல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. என்ன ஒன்று, ட்ரிகர் அழுத்தம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன ஏன் சொல்கிறேன்? ஆமாம் சார், அது வந்து மலையாள சந்திரமுகி மணிச்சித்திரத்தால் வந்தப்போ வாங்கின கலெக்ஷனாகும். லைட்டாகிட்டு தேங்காய் இட்டால் வேலை செய்யும். கிழிஞ்சது போ. சரி, கேட்கணும்னு நினச்சேன், நீ போட்டிருக்க இந்த பூ போட்ட சட்டை மாதிரி எனக்கு ரெண்டு கூடு. ஓ, துப்பாக்கியோடவும் சட்டை நல்லா இருக்கு. இங்கே வந்ததுக்கு அதான் மிச்சம். என்ன நேர்மையா இருன்னு சொல்லிட்டு நீங்களே அந்த கிரீடத்தை திருடிட்டீங்கப்பா. நேர்மையா இருன்னு ஒன்ன சொன்ன, என்ன சொன்னடா? இப்ப சொல்லு, நீ ஏன் நேர்மையா இல்ல? நான் தான் திருடவே இல்லையே, நான் என்ன தப்பு பண்ண? நீ திருடுறியோ இல்லையோ நேர்மையாயா இல்ல, அத சொல்லு. என்னையே சரண்டராக சொல்ற, நீ இத்தனை கொலை பண்ணிருக்கே, நீ ஏன் சரண்டராகல? டைகர் கா ஹுக்கம்.